இன்றைய தினம் நீங்கள் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் பார்த்திருப்பீர்கள். 110 விதியின் கீழாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு, குறிப்பாக 1000 புதிய பேருந்துகளை வாங்குவதற்கும், ஏற்கனவே இருக்கின்ற பழைய பேருந்துகளில் அடித்தள சட்டம் சிறப்பாக இருக்கின்ற பேருந்துகளில் 1000 பேருந்துகள் புதிய கூடு கட்டுகின்ற பணிக்காகவும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார்கள். எனவே இன்னும் 4-5 மாதத்தில் தமிழகத்தில் அந்த பேருந்துகள் எல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் ஒரு மறுமலர்ச்சியாக அமையும். பார்சல் சர்வீஸ் இப்போது பரிச்சயத்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில இடங்களில் மாத்திரம் அது செயல்படுத்தப்படுகிறது. அதனுடைய முழு வெற்றியை பொறுத்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக செயல்படுத்தப்படும். எல்லா இடங்களிலும் அரசு பேருந்துகள் 16,888 பேருந்துகள் தீபாவளிக்காக சிறப்பாக இயக்கப்படுகிறது. அந்த பேருந்துகள் எல்லா இடங்களிலும் சரியாக செல்கிறதா என்கிறதை போக்குவரத்துறை அதிகாரிகள் பார்க்க இருக்கிறார்கள். அதேபோல் ஆம்னி பேருந்து கட்டணத்தை ஏற்கனவே அந்த பேருந்து கட்டண உரிமையாளர்கள் சங்கம் நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த கட்டண விகிதம் மாறாமல் சரியாக இயக்கப்படுகிறதா என்பதை இயக்குவதித்துறையை சேர்ந்த ஆர்டிஓ அலுவலக அதிகாரிகள் கண்காணிப்பார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள். நன்றி.